Namaskaram, Yoga for Weight Loss, Intermediate Stage, Part 5. இதுக்கு முன்னாடி இருந்த வீடியோவில் இந்த சிட்டப்ஸ் வந்து பண்ணியிருப்போம். ஒரு அப் அண்ட் டவுன் பேசிக் லெவலும் அட்வான்ஸ் பண்ணியிருப்போம். அதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும் கொஞ்ச நேரம். அதை முடிச்சுக்கிட்டு அடுத்தது வந்து கொஞ்சம் இடுப்பை கீழே இறக்கி செவுத்தில் சாஞ்சி எவ்வளோ முடியுதோ அவ்வளோ சாஞ்சிக்கணும். இறக்கி நிப்பாடிக்கணும், கைகள் நேராக நீட்டிட்டு. உண்ண முடிஞ்சால் நல்லா இறக்கிக்கணும். நம்ம செவுத்தில் சாயறதுக்கு காரணம் என்னென்னா, ரொம்ப நேரம் நம்மளால் நிற்க முடியும், ஏன்னா செவருடைய சப்போர்ட் இருக்குன்றதால. ஸோ சப்போர்ட்டில் ரொம்ப நேரம் நிற்கிறதால ஒர்க் அவுட் வந்து கொஞ்சம் ஹெவியாக பாடிக்கு போகும். அதனால் ரொம்ப நல்லது உடம்பு வெயிட் குறையிறதுக்காக. சரிங்களா? இது வந்து ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் அப்படி நிற்க முயற்சி செய்யுங்க. இது ஆப்வியஸ்லி வயிறுக்கும் தொடைக்கும். அடுத்தது உட்காந்துட்டு கால்கள் நேராக நீட்டி கொஞ்சம் விரித்து வச்சுருக்கணும். கைகளை ரைட் சைடு கொண்டு, ரைட் ஹேண்ட் பின்னாடி வரும்போது லோயர் பேக்குக்கு பின்னாடி இருக்கணும், முதுகுக்கு பின்னாடி. நெத்தி தரையை நோக்கி வர அளவுக்கு வரணும். ஒன்று ரெண்டு மூணு. இப்படி பண்ணும்போது ஆப்போசிட் இடுப்பு தூக்கக்கூடாது. அப்படி இப்படி தூக்கிட்டிங்கன்னா பிரயோஜனம் கிடையாது. நல்லா கவனிங்க, இந்த இடுப்பை இப்படி தூக்கக்கூடாது, இடுப்பு இறக்கி இருக்கணும். ஆனால் நெத்தி தரையை நோக்கி வரணும். ஆட்டோமேட்டிக்காக நல்லா புளியை செய்யும். ஒரு 20 கவுண்ட் ரைட் சைடு லெஃப்ட் சைடு முடிச்சுக்கிட்டு ஃபைனலி 10லேருந்து 20 கவுண்ட் நிப்பாட்டிக்கணும். ஸ்டே ஹியர், நெத்தி தரையத்தோடு வரணும். லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் 20-20 கவுண்ட்ஸ் நிப்பாட்டிக்கணும். அடுத்தது படுத்துட்டு சைடு படுத்துக்கும். நல்லா கவனிங்க, கையை சைடு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு பாடி நேர் கோட்டில் இருக்கிற மாதிரி இருக்கணும். இடுப்பை இறக்கி வச்சிங்கன்னா பண்ணுற பயிற்சி சரியாக பலன் கொடுக்காது. ஆப்போசிட் கையை மேலே தூக்கி நிப்பாட்டிட்டு காலை சைடு மேலே தூக்கி இறக்கணும். ஒன்று ரெண்டு இந்த மாதிரி ஒரு 15 தடவை. முடிஞ்சால் எவ்வளோ தூரம் தூக்க முடியுதோ தூக்கலாம், ஆனால் இடுப்பு இப்படி இறக்காதீங்க. இப்படி பண்ணும்போது இடுப்பு வலி வருது அப்படின்னா கரெக்டாக பண்ணுறீங்கன்னு அர்த்தம். 15 கவுண்ட் அப் அண்ட் டவுன் ஹோல்டிங், 15 கவுண்ட் நிற்கணும். ஸ்டே ஹியர், இட்ஸ் ஃபைன். முடிச்சுக்கிட்டு அதே மாதிரி ஆப்போசிட் டைரக்ஷன் பண்ணிக்கணும். சரிங்களா? இதுக்கு முன்னாடி பார்ட் வீடியோஸ் இருக்குது, பார்த்துக்கலாம். பிகினர்ஸ் வீடியோஸும் இருக்குது. நமஸ்காரம்.